அஸ்மத் குருப்பியோ நமஹ. பாசுரம் 23 இன்று திருப்பாவை அனுபவம். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடு வேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம்பாவாய். மாறி மலமுழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ வரவேண்டும் என்றார்கள் ஆண்டாளும் தோழியரும். இப்பாட்டில் ஆண்டாள் கண்ணில் படுத்திருக்கும் அழகு, எழுந்திருக்கும் அழகு, நடை அழகு, அரியணையில் வீற்றிருக்கும் அழகு, அனைத்து அழகையும் கண்ணனிடம் கண்டு மகிழ விரும்புகிறாள் அவள் கண்ணால். இராமாயணத்தில் தாரையும் மண்டோதரியும் ராமனின் நின்ற திருக்கோலத்தை கண்டனர். தர்பசயனத்தில் படுக்கை அழகை காட்டினார் வால்மீகி. சித்திரக்கூடத்தில் சயன அழகை காணும் சீதை காகம் தீண்டிய கொடுமையை கூட உணராமல் அனுபவித்து கொண்டிருந்தாள் ராமனின் அழகை. முனிவர்கள் அங்கு அமர்ந்திருக்கும் அழகை அனுபவித்தனர். இங்கு கண்ணனிடம் ஒரு சேர எல்லா அழகையும் நேராக காண கோபியர் விழைகின்றனர். ஆண்டாள் விழைகிறாள். ஆழ்வார்கள் யசோதை போன்று கண்ணன் தொட்டிலில் தூங்கும் அழகையும் எழுவதையும் தொட்டிலை பிடித்து கொண்டு நிற்பதையும் வர்ணிப்பதோடு திருக்கோயில்களில் இருந்தும் கிடந்தும் நின்றும் தரும் காட்சிகளை கண்டு மகிழ்ந்தனர் ஆழ்வார்கள். திருவரங்கம் பெரிய பெருமாளின் புறப்பாட்டில் எருதின் வீறுகொண்ட நடை, யானையின் ஒய்யார நடை, புலியின் மிடுக்கான நடை, கோபத்தை சிம்மத்தின் கம்பீரமான நடை, பிறரை நடுங்கச் செய்யும் தன்மையை நாம் காணலாம். அதுபோல கண்ணா, நீயும் துயிலும் அழகையும் படுக்கையிலிருந்து விழிக்கும் அழகையும் கண்டு களித்தோம். நீ எழுந்து மகா மண்டபத்திலுள்ள சிம்மாசனத்தில் அமர வேண்டும். அப்பொழுது உன் நடை அழகு, உன் முன்னழகு, உன் பின்னழகு, நீ வீற்றிருக்கும் அழகு எல்லாம் நாங்கள் கண்டு ஆனந்திக்க முடியும். உடனே கண்ணன் எழுந்து அரியணைக்கு செல்கிறான். அப்பொழுது கண்கொள்ளா காட்சி, இதை ஒளிப்படமாக வீடியோ மாதிரி காட்டுகிறாள் ஆண்டாள். மழை காலம், மலை குகை, பேடையோடு படுத்திருக்கிறது ஆண் சிங்கம். உறக்கம் நீங்கி வெளியே புறப்பட நினைக்கிறது. ஒரு வீர கர்ஜனை செய்து கால்களை நீட்டி மடக்கி சோம்பல் முறித்து உடம்பை உதறி பிடறி மயிர்களை ஒரு சிலிர்த்து ஒரு உலுக்கு உலுக்கி முகத்தை உயர்த்தி கனல் பறப்பது போல் சுற்றிலும் விழித்து பார்த்து வெளியே மெதுவாக புறப்பட்டு ஒரு குன்றின் மேல் ஏறி அமர்வது போல கண்ணனும் விலங்குகட்கு அரசனான சிங்கம் போன்று கம்பீரமாக நடை போடுகிறான். இன்னும் இவனும் யசோத இளம் சிங்கம் அல்லவா? ஆழ்வார்களும் தேவகி சிங்கமே தாலேலோ, சிற்றாயர் சிங்கமே தாலேலோ, ஆயர் குல சீரிய சிங்கமே தாலேலோ, தேவகி சிங்கத்தை பாடிப்பற என்று அவனை சிங்கமாகவே அனுபவித்தார்கள். கண்ணன் நடந்து கொண்டே, எதற்கு வந்தீர்கள்? பாவம், கோபிகைகளையும் வாயிற்காவலர்களையும் என் தந்தை தாய்மாரையும் எழுப்பிக் கொண்டு இப்படி கொட்டும் பணியிலே வந்தீர்களே. தேவையை சொல்லுங்கள், வேண்டியதை செய்கிறேன் என்றான். கோபியர், நீ பூவை பூவண்ணா, காயாம் பூ போன்ற வடிவழகையும் நிறத்தையும் உடைய கண்ணன் உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி இங்கு வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து நீதான் அருள வேண்டும். நீ படுக்கை அறையிலிருந்து எழுந்து விட்டாய். அருகிலுள்ள மகா மண்டபத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்து கேள், சொல்லுகிறோம். சிம்மாசனம் நாங்கள் நினைத்தது எல்லாம் கூட்டுவிக்கும். அனைவருக்கும் அபயமளிக்கிறேன் என்று கடற்கரையில் சொன்ன வார்த்தை, என்னை ஒருவனையே சரணடைந்தால் எல்லா துன்பங்களிலும் விடுவிக்கிறேன் என்று தேர்த்தட்டில் சொன்ன வார்த்தை, அனைத்தும் உண்மையானவை. ஆனால் படுக்கை அறை வார்த்தையை உண்மை என்று எங்களால் நம்ப முடியாது. அதனால்தான் அரியணையில் அமர்ந்து சொல்லும் வார்த்தை ராஜசாசனமாகும். நம்பலாம்,
என்றார்கள். ஆண்டாள் கெட்டிக்காரி. கண்ணன் உடனே கம்பீரமாக சிங்க நடை போட்டு அரியணையில் அமர்ந்தான். நடந்த அழகையும் வீற்றிருக்கும் அழகையும் சேவித்து மகிழ்ந்த கோபியர் ஆரத்தி எடுத்து மங்களம் பாடி வலம் வந்தனர். உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள் என்றான் கண்ணன். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள உன் அருள் வேண்டும் என்றனர். பெருமானின் அருள் இருந்தால்தான் எல்லாம் கிட்டும். ஏதாவது கேட்டால் அது மாத்திரம்தான் கிட்டும். இறைவனிடம் எதையும் வேண்டாது, அவன் அருளை அவன் தயையை மாத்திரம் வேண்டினால் அகோபில குகையிலிருந்து வெளியே வந்த நரசிங்கன் நம் இல்லம் நாடி வந்து நாம் எண்ணியதெல்லாம் தருவான் என்பது இங்கு உட்கருத்து. அடியேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி தாசன்.